ப்ரோ இந்த வண்டி ஃபுல் ரேப்பிடு ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயிட் கலர் பண்ணியிருந்தோம், இப்போ அது வந்து கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு, அதை குரோம் ஷேட் பண்ணியிருந்தோம் நாங்கள். அது வந்து கொஞ்சம் ஃபேட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது பிங்க் ஷேடு வந்து பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. இது வந்து குரோம் மாதிரி தான், ஆனால் வந்து இது உங்களுக்கு ஃபேட் ஆகாது, அதுக்காக சாம்பிளுக்காக பண்ணி வச்சுருக்கோம் இந்த வண்டிக்கு. ஓகே ப்ரோ, ஓகே, நல்லா இருக்குது, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது ப்ரோ. இப்போ முன்னாடி இது R15 V2 இருக்குது, இதில் என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இது ஃபுல்லாமே கிட்டு இருக்குது ப்ரோ, கிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா குரோம் கலர் வந்து ரேப் பண்ணியிருக்கோம். அவங்க எனக்கு ஒரு லோ ப்ரைஸில் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மீடியம் குவாலிட்டியான, மீடியம் குவாலிட்டியிலேருந்து நம்ம ரேப்பிங்கே பண்ணுறோம், ரொம்ப லோக்கல் யூஸ் பண்ணுறதில்ல. மீடியம் குவாலிட்டியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக்கு ஃபேரிங் இல்லாத வண்டி, சின்ன சின்ன வண்டி டியூக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3500 வந்துருக்கு. அதுக்கப்புறம் என்எஸ் டாமினார் அந்த மாதிரி வண்டி. நம்ம பக்கத்தில் ஒரு பைக் நிற்கிது ப்ரோ, இது என்ன பைக் ப்ரோ? R310 ப்ரோ. R310? ஆ எஸ் ப்ரோ. ஃபுல்லாகவே மாற்றிருக்கீங்க போல். ஃபுல்லாமே உங்களுக்கு பெயிண்டடு ப்ரோ. இந்த கலர் வந்து ஸ்டாக்கில் எங்கேயுமே இருக்காது, அதிகமாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த கலர். இது ஒட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா கார்னரிங்கில் எட்ஜஸ் வந்து நிற்கணும், அதுக்காக கிளியர் கோட் பண்ணி தான் இந்த ஸ்டிக்கரிங்கே பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டிக்கர் ஒட்டணும்னா கண்டிப்பாக மேலே வந்து கிளியர் கோட் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஏன்னா எனக்கு லைஃப் வேணும், ஏன்னா அவங்க காசு போட்டு பண்ணுறாங்க. ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சூர்யா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அகைன் ஒரு வீடியோவில் தான் பார்க்குறோம். சாரி, ரீசெண்ட் டேஸில் வந்து வீடியோஸ் என்னால் போஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா நிறையா ஒர்க்கெல்லாம் வந்துருச்சு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ, பைக் மாடிஃபை வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். என் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ என் பேர் ஜீவா ப்ரோ, பசங்களை கூப்பிட்ற ஸ்பைடின்னு கூப்பிடுவாங்க. நம்ம கடை பேர் அதே தான் ப்ரோ, ஸ்பைடிஸும். இப்போ உங்கள் ஷாப்பில் என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்க ப்ரோ? ப்ரோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிங்கு, பெயிண்டிங்கு, அதுக்கப்புறம் ஆக்சசரிஸு, எக்ஸாஸ்ட் ஒர்க்கு, ஓகே, பிபிஎஃப், டிஆர்எல், இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். மாடிஃபிகேஷனாக எல்லா ஒர்க்குமே இருக்குது. எல்லாமே எந்த பைக் கொண்டு வந்தாலும் பக்காவாக பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க? எல்லா பைக்குமே பண்ணுவோம். அப்புறம் கிட்டும் இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, கிட்டு மாடிஃபை கிட்டு, அப்புறம் ஓன் கிட்டு பண்ணணுனாலும் அவங்க டிசைன் சொன்னாங்கன்னா அதை பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு பைக் நிற்கிது ப்ரோ, இது என்ன பைக் ப்ரோ? R310 ப்ரோ. R310? ஆ எஸ் ப்ரோ. ஃபுல்லாகவே மாற்றிருக்கீங்க போல். ஃபுல்லாமே உங்களுக்கு பெயிண்டடு ப்ரோ. இந்த கலர் வந்து ஸ்டாக்கில் எங்கேயுமே இருக்காது, அதிகமாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த கலரு. ப்ளூ கலர் இது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒயிட், இது மூணு காம்பினேஷன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஓகே ப்ரோ. இந்த பைக் ரெடி பண்ண எவ்வளோ நாளாச்சு ப்ரோ? இது ஒரு 20 days ஆகிருக்கும் ப்ரோ. 20 days? ஆமாம். ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டிங்க? டைம் எடுத்து தான் பண்ணுவோம். நம்ம பெயிண்டிங் ஒர்க்குக்கு வந்து டைம் வேணும் கண்டிப்பாக, 20 days to 30 days ஆகும் நம்ம வண்டி பண்ணுறது. இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க பைக் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட எவ்வளோ நாள் டைம் கேட்பீங்க ரெடி பண்ணி கொடுக்க ப்ரோ? அது என்ன மாடிஃபிகேஷன் ஒரு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து ப்ரோ. இப்போ ரேப்பிங்னா எனக்கு ஃபேரிங் உள்ள வண்டினா ஒரு 3 days, ஃபேரிங் இல்லாத டியூக்கு, இந்த என்ன ஃபேரிங்னா R15 இந்த மாதிரி பைக்ஸு, ஃபேரிங் உள்ள வண்டினா RC, RS, ஜிக்ஸரு அந்த மாதிரி வண்டியெல்லாம். அந்த மாதிரி வண்டினா எனக்கு ஒரு 4 days to 5 days வேணும். ஃபேரிங் இல்லாத வண்டினா ஒரு 2 days, 2 days ரேப்பிங்க்கு மட்டும். இதுவே பெயிண்டிங்காக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு 20 days கன்ஃபார்ம் வேணும். எந்த வண்டியாக இருந்தாலும் 20 days வேணும். 20 days பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க? ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குது கரெக்டாக ப்ரோ? நம்ம லொக்கேஷன் வந்து CMS காலேஜ் ரோடு, சின்ன உடம்பட்டி, கோயம்புத்தூர் ப்ரோ. ஓகே, நான் இந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ முன்னாடி இது R15 V2 இருக்குது, இதில் என்ன ப்ராப்ளம் ப்ரோ? இது ஃபுல்லாமே கிட்டும் இருக்குது ப்ரோ, கிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா குரோம் கலர் வந்து ரேப் பண்ணியிருக்கோம். ரேப் பண்ணிட்டு மேலே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஓ, டோட்டலாமே ஃபுல் ரேப். ஆமாம், ஃபுல்லாமே ரேப் பண்ணிட்டு மேலே வந்து கிளியர் கோட் பண்ணிடுவோம். கிளியர் கோட், ஏன்னா குரோம் சைடு வந்து ஃபேட் ஆனாலும் ஆகும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிளியர் கோட் பண்ணிடுறோம். கிளியர் கோட் பண்ணனால உங்களுக்கு ஃபேட் ஆகுறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருக்காது. சில இன்னும் இந்த ஒர்க் வந்து முடியலை, இன்னும் இன்னும் முடியல ப்ரோ. இது இன்னொன்று, இந்த வண்டி இன்னும் டெலிவரி தரல, மற்ற வண்டியில் டெலிவரி கொடுத்தாச்சு. ஓ, வீடியோஸ்க்காக சே கொண்டு வந்துருக்கோம் கைஸ். அப்படியே பாருங்கள், அங்கே ஒரு R15 V4 நிற்கிது, ஃபுல்லாகவே வந்து சூப்பராக பக்காவாக. அது பெயிண்டிங்காக, அது ஃபுல்லாமே ரேப்பிங் தான். ரேப்பிங் ஒன் சைட் ஃபுல்லாக ரேப் பண்ணியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம் ப்ரோ. இந்த வண்டி ஃபுல் ரேப்பிடு ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயிட் கலர் பண்ணியிருந்தோம், இப்போ அது வந்து கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு, அதை குரோம் ஷேட் பண்ணியிருந்தோம் நாங்கள். அது வந்து கொஞ்சம் ஃபேட் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா இது பிங்க் ஷேடு வந்து பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. இது வந்து குரோம் மாதிரி தான், ஆனால் வந்து இது உங்களுக்கு ஃபேட் ஆகாது, அதுக்காக சாம்பிளுக்காக பண்ணி வச்சுருக்கோம் இந்த வண்டிக்கு. ஓகே ப்ரோ, ஓகே, நல்லா இருக்குது, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது ப்ரோ. இதே மாதிரி இதே ஷேடில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, ப்ளூவு, ரெட்டு, பர்பிள் கலர் எல்லாமே இருக்குது இந்த வண்டியில். இது ரேப்பிங் மேலே ப்ளூ ரேப் பண்ணிட்டு மேலே கிளியர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அலாய் பெயிண்ட்டு, இன்ஜின் சேஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ப்ரோ. இதுக்கு எவ்வளோ ப்ரோ சார்ஜ் பண்ணியிருக்கோம் ப்ரோ? இதுக்கு வந்து 12,000 ப்ரோ, பெயிண்டிங்கு ரேப்பிங் எல்லாம் சேர்த்து. அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 12,000 அதே மாதிரி. இது குரோம் ஷேட் ப்ரோ, இது வந்து ஃபேரிங் இல்லாத வண்டி, ஆனால் இதில் வந்து ஒர்க் ஜாஸ்தி, பெயிண்டிங்கும் இருக்குது, ரேப்பிங்கும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரேப்பிங் மட்டும்தான், ஆனால் வந்து அது கலர் ஷேடு வந்து வேறு. ஓகே, ஸோ அதனால் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது. லோ பட்ஜெட்லேயும் நம்மக்கிட்ட ரேப்பிங் இருக்குது, 6500 இருக்குது, ஃபேரிங் உள்ள வண்டிக்கு 6500 இருக்குது. 12,000 அதிகம்னு நினைக்க வேணாம்,
அவங்க கலர் சூஸ் பண்ண கலர் பொறுத்து ரேட்டு மாறும். இந்த ரெண்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு வண்டி இருக்குது எம்டி ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாமே நெக்ஸ்ட் வீக் அப்புறம் வந்து வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ அதுவுமே ரெடி? ஆமாம் ப்ரோ, அது பாதி வரைக்கு முடிஞ்சு இன்னும் ஃபுல் வண்டிக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும். ஆளாகிக்கு அதுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணணும். ஓகே, இது ஸ்டண்ட் வண்டி, இது டோட்டலாகவே பெயிண்ட் பண்ணணும். ஓகே ப்ரோ, ரேப்லாம் பண்ணுறீங்க, ஸோ இது என்னென்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்கும் அந்த பேப்பர்ஸ் ப்ரோ? குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், அவங்க எனக்கு ஒரு லோ ப்ரைஸில் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மீடியம் குவாலிட்டியான, மீடியம் குவாலிட்டியிலேருந்தால் நம்ம ரேப்பிங்கே பண்ணுறோம், ரொம்ப லோக்கல் யூஸ் பண்ணுறதில்ல. மீடியம் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக்கு ஃபேரிங் இல்லாத வண்டி, சின்ன சின்ன வண்டி டியூக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3500 வந்துருக்கு. அதுக்கப்புறம் என்எஸ்சி டாமினார் அந்த மாதிரி வண்டிக்கெலாம் 4500-5000 வந்துருந்துருக்கு. ஃபேரிங் உள்ள வண்டி ஆர்சி R15 RS அந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் 6500 வந்துருக்கு ஸ்டார்டிங். ஃபுல்லாகவே ரேப் பண்ணிக்கிறோம். ரேப் குவாலிட்டி எப்படி இருக்கும்? ரேப் குவாலிட்டினா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரையும் தாங்கும் ப்ரோ. யாராவது பீல் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் பிரிஞ்சு வரும், மற்றபடி அது வந்து வராது. அந்த மாதிரி கேரண்டி கொடுத்துருவோம் நம்ம. ஒருவேளை நீங்கள் போயிட்டு உறிஞ்சிருச்சுன்னா நான் வந்து அதை மாற்றி கொடுத்துருவோம். அந்த பீஸ் எந்த பீஸ் முடியாதோ அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஃப்ரீயாகவே ரெடி பண்ணி கொடுத்துருவோம், பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஏதாவது சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆகி அடிபட்டுரும், கார்னரிங் பண்ணும்போது ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அவங்க கொண்டு வருவாங்க, அதெல்லாம் கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஓகே ப்ரோ, இப்போ இந்த பைக் வந்து அப்பாச்சு ரெடி பண்ண எவ்வளோ ஆச்சு ப்ரோ? ப்ரோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 15,000 ப்ரோ. பெயிண்டிங் 15,000 ஃபுல்லாகவே முடிச்சு பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக சீட் கவுலு, சின்ன சின்ன ஆக்சசரிஸ் அதுக்கு மட்டும் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. இதுக்கு வந்து நாங்கள் எந்த இதுவுமே பண்ணல, ஆக்சசரிஸ் எதுவும் போடல, சீட் கவுல் மட்டும் போட்டிருக்கு. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான், ஒரிஜினல்லே பெயிண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே ப்ரோ, ஓகே. இதுக்கு எவ்வளோ நாள்? ஒரு 2 மாதம் இருக்கும் ப்ரோ. ஓகே, 2 மந்த்ஸில் இருக்குது. ஃப்ளோரசன்ட் கலர் தான், இந்த மாதிரி ஃபேட் ஆகலை. நம்ம கொஞ்சம் குவாலிட்டி வந்து நல்லதாக அதை போட்டிருக்கோம், ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ப்ரைஸ் தராங்க, நம்மளும் ஒர்த்தாக பண்ணி கொடுக்கணுங்கிறக்காக அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ, ஓகே. ஓகே ப்ரோ, இந்த பெயிண்டிங் எல்லாம் எங்கே வச்சு பண்ணுறீங்க? தனியாக ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, அதுக்கு வந்து தனியாக ஷெட் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு வச்சு தான் நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாமே. டோட்டலாக அவர் ஒருத்தர் இருக்கார், அவர் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். வேற என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க ப்ரோ? ஃபைபர் கிட்டு பண்ணுறோம் ப்ரோ, இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். நான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் அந்த ஸ்டைல் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போ என்னோட வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு, அது அடுத்த மாதத்தில் வந்துடும். ஆமாம், நான் உங்களோட V3 இதுக்கு முன்னாடி வச்சிருந்ததை பார்த்தேன், அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே நீங்களாக ஓனாகவே பண்ணதான? ஆமாம் ப்ரோ. இப்போ வந்து ஃபுல் கிட்டுமே வந்து ஓனாக பண்ணிகிட்ருக்கேன், அது புதுசு டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் மந்தில் அது ஓப்பன் ஆகிடும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர். அதே மாதிரி கஸ்டமருக்கும் எனக்கு ஒரு ஓன் டிசைன் வேணும், யாரும் வச்சிருக்க மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துருவோம். யூனிக்காக நம்ம கடையிலன்னா இப்போ இந்த வண்டிக்கு பண்ணியிருக்கோம்னா இதே மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா அது பண்ணி தர மாட்டோம் ப்ரோ. அவங்க எவ்வளோ தான் சொன்னாலும் நம்ம வந்து அந்த டிசைன் மட்டும் பண்ணி தர மாட்டோம். வேறு எதாவது கடையில் பண்ணியிருக்க டிசைனாக இருந்தாலும் அதுவும் பண்ண மாட்டோம் ப்ரோ. ஸோ நீங்களா உங்களோட ஓனாகவே ஓன் டிசைன் அந்த கான்செப்ட் வேணால் சொல்லட்டும், அதை வச்சு வேணால் பண்ணி தருவோமே தவிர அதைவே காப்பி அடிக்க மாட்டோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஓகே ப்ரோ, இப்போ இந்த ரேப்பிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கல்ல, ஸோ அதோட குவாலிட்டி என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்குது? என்னென்ன மாதிரி, லைக் சிலது வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், சிலது வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும், ஸோ அதில் என்னென்ன மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருக்குது? அது வந்து பார்த்திங்கன்னா மேட்டு கிளாஸி ரெண்டு டைப்பாக வரும். இது இந்த கலர் ப்ரோ, இதெல்லாம் வந்து மேட்டு. ஓகே ப்ரோ, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கிளாஸி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மல் ப்ரைஸஸ் சொன்னோம்ல ப்ரோ, அந்த மாதிரி கலர்ஸ். இதெல்லாம் சிங்கிள் கலரில் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிங்கிள் கலராக தான் இருக்கும். இதுவே நீங்கள் ஹை குவாலிட்டி கேட்டிருந்தீங்களா ப்ரோ? லோ ப்ரைஸுக்கும் ஹை ப்ரைஸுக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டிருந்தீங்களே. ஓகே, இதெல்லாமே ஹை ப்ரைஸ். இது எல்லாமே குரோம் ஷேடு, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மேலே வந்து கிளியர் கோட் பண்ணி தான் இந்த வண்டி டெலிவரியே கொடுப்போம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பீல் ஆஃப் ஆகும், ஏன்னா இது வந்து குவாலிட்டி ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும். இது ஒட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா கார்னரிங்கில் எட்ஜஸ் வந்து நிற்கணும், அதுக்காக கிளியர் கோட் பண்ணி தான் இந்த ஸ்டிக்கரிங்கே பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டிக்கர் ஒட்டணும்னா கண்டிப்பாக மேலே வந்து கிளியர் கோட் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஏன்னா எனக்கு லைஃப் வேணும், ஏன்னா அவங்க காசு போட்டு பண்ணுறாங்க, அவங்களுக்கு லைஃப் வேணும் கண்டிப்பாக, அதுக்காக வந்து மேலே கிளியர் கோட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, இப்போ சில ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், இப்போ நேம் நம்ம எழுதுவோம் அப்புறம் எடுக்கிறப்போ அது அப்படியே அதில் ஒட்டிகிட்டே இருக்கும், கம்மு இருக்கும். அதெல்லாம் வந்து நார்மல் ப்ரைஸஸில் பண்ணுற வந்து நம்ம இந்த சொல்லியிருந்தோம் ப்ரோ, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அதில் வந்து கம்முங்க வந்து இருக்கும், இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது. இது வந்து எடுத்தோன்னா உங்களுக்கு ஃபேரிங் ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஒரு லெவல் நல்லா பக்கா குவாலிட்டியாக வேணும்னா இதை சூஸ், குவாலிட்டி வேணால் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணு கலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் ஷேடு வரும், இன்னும் ஒரு ரெண்டு கலர் வந்து அப்கமிங் வரப்போகுது. ஓகே, ஆர்டர் போட்டாச்சு, இன்னும் வந்துடும். அது வந்துச்சுன்னா நான் என்னோடய ஐடியில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். சூப்பர், சூப்பர், சூப்பர். அது வந்து பர்பிளில் ஒன்று வரும், அப்புறம் ப்ளூலே மைல்ட் கலராட்டம் வரும், மைல்ட் ஷேடு மாதிரி ஒரு மூணு கலர் மிக்சிங்கில் வரும், அது எல்லாமே இருக்குது. அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரோம் வந்து நம்ம பெயிண்டிங்லேயே பண்ணுறோம், பெயிண்டிங்லேயே குரோம் ஃபினிஷிங் எல்லாமே கொடுத்துருவோம். வந்து இப்போ எனக்கு ஒரு கலர் பிடிச்சிருக்கு, ஆனால் அது வந்து குரோம் ஸ்டிக்கரில் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ சில்வர் கலரில் இருக்கும் குரோமு,
அது ஆக்சுவலாக நாங்கள் அதை ரேப் பண்ணிவிட்டு மேலே வந்து அவங்க கேட்குற கலர் வந்து பெயிண்ட் பண்ணிடுவோம். பெயிண்ட் சூப்பர் சூப்பர் கலரே எடுத்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஒன்று ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ ஸ்டிக்கர் இருக்கிற கலர் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி இல்லை, அவங்க எந்த கலர் கேட்குறாங்களோ எல்லாமே பண்ணிக்கலாம். பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் பண்ண, பெயிண்டிங் இந்த ரேப்பிங் இந்த ஒர்க் மட்டும்தான் பண்ணிங்களா, வேறு என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க? வேறு எக்ஸாஸ்ட் இருக்குது ப்ரோ. அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் வந்து பார்த்திங்கனா தனியாக பண்ண மாட்டோம், தனியாக கேட்குறவங்களுக்கு பண்ண மாட்டோம். நம்மக்கிட்ட வண்டி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சசரிஸ் வேணும் மட்டும்தான் பண்ணுறோம், தனியாக பண்ணுறது இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே கைஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்தது, பிரதர்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிரதரோட இன்ஸ்டாகிராம் ஐடி அப்புறம் உங்களோட ஷாப் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.